ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்குமே ரமதான் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு ரமதான் நல்லாவே போயிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்களோட இஃப்தார் டு சஹூர் ருட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி எப்பவும் போல் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் இல்லாமல் இந்த வருஷம் ரமதானோட ஸ்டார்டிங்கே ஃபர்ஸ்ட் டேவே எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. யூஸ்வலி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரமதான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அண்ட் நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லை. கரெக்டாக ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரமதானே என் ஹஸ்பண்டோட ஸ்டாஃப் இஃப்தார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்க கம்பெனியிலேருந்து. எவ்ரி இயர் ரமதானுக்கு அவங்க கம்பெனியிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் இஃப்தார் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது யூஸ்வலி மிடில் ஆஃப் த ரமதானில் அந்த மாதிரி தான் வரும். பட் இந்த வருஷம் என்னமோ தெரியல, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரமதானே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இஃப்தார் மேரியட் ப்ராப்பர்ட்டியில் தான் வச்சுருந்தாங்க. ரொம்பவே கிராண்ட் செட்டப்போட ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சைட் ஃபுல்லாகவே சூப்ஸ் அண்ட் சாலட் பார், கோல்ட் மேசையும் நிறைய வெரைட்டியில் இருந்தது. இது எல்லாமே ஹாட் மேசே. இதில் ஃப்ரைட் பக்கோரா, சமோசாஸ், அப்புறம் லேம் கிப்பே அதெல்லாம் வச்சுருந்தாங்க. மெயின் கோர்ஸ்லேயும் பெரிய பெரிய சிக்கன், பாஸ்தா, கெபாப்ஸ், தாய் சிக்கன் கறி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் இது சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் மஜ்பூஸ் வச்சுருந்தாங்க. இங்கே உள்ளவங்களுக்கு இஃப்தார் டைமில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெரைட்டி ஆஃப் ரைஸ் வேணும். ஸோ அந்த ட்ரெடிஷனுக்காக இது வச்சுருக்காங்க. தென் இது எல்லாமே இஃப்தார் ட்ரிங்க்ஸ், விம்டோ, ரூஹப்ஸா, அப்புறம் லபான் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வச்சுருப்பாங்க. அதில் என்னோடய ஃபேவரேட் விம்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த அவுட்டோர் ஸ்பேஸில் ஃபுல்லாக இந்த லைட்ஸ்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப பார்க்கவே ப்ரிட்டியாக இருந்தது. என்ன தான் ஃபைவ் ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில் வந்து இஃப்தார் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரமதான்ங்கிறதால நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஏண்டா வந்தோங்கிற மாதிரி ஆகிட்டு நம்ம ஊர் அந்த கஞ்சி, வாடா, பக்கோடாஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நோம்பு திறந்த மாதிரியே இருக்கும். நம்மளுக்காகவே தான் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ போகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவே தான் வேறு வழியே இல்லாமல் வந்தோம். அங்கே இஃப்தார் எல்லாமே முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்து சஹூர்க்குள்ள வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட்டு சஹூருக்கு நான் மட்டன் கறி தான் குக் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் சஹூருக்கு நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். மட்டன், ஃபிஷ் அந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் இருந்தால் தான் என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடே இறங்கும். ஸோ இன்றைக்கி சஹூருக்கு மட்டன் கறி, ரசம் அண்ட் ப்ளெயின் ஒயிட் ரைஸ் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி என் கசின் பிரதரையும் சஹூர் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருந்தேன். அவங்க அபுதாபிக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ ஊர் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்களையும் கூப்பிட்டுருந்தேன். அவங்க வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் மூணு பேரும் அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பிரதரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மதியம் ஒரு 2:00 கிட்டே என்னோடய இஃப்தார் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மட்டன் கட்லெட் தான் பண்ணுறேன். இதுக்கு 1/4 கிலோ மட்டனில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே தண்ணி சேர்த்து இதை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4-5 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் குக் ஆனது அதில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றி இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ கட்லெட்டுக்கு தேவையான ஆனியன் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் ஃபைனலி மல்லி இலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க.
கட்லெட்டுக்கு தேவையான மட்டன் அண்ட் உருளைக்கிழங்கு ரெண்டுமே குக் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இதை ரெண்டையுமே நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த ஆனியனையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மட்டன் அண்ட் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை பால்ஸ் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இதை பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் பண்ணணும். கோட்டிங் பண்ணுறதுக்காக மைதாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ கட்லெட் பால்ஸ் எல்லாத்தையும் மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி இஃப்தாருக்கும் என் கசின் பிரதரை இன்வைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக கட்லெட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கட்லெட்ஸ் எல்லாமே செஞ்சு முடித்து நான் கஞ்சி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண ரைஸ், அப்புறம் கொஞ்சமாக ஊற வச்ச பாசி பருப்பு, அப்புறம் ரெண்டு தக்காளி, மஞ்சத்தூள் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு நாலு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைஸ் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். கஞ்சிக்கு ரைஸ் குக் ஆகிட்டு இருக்கிற அந்த டைமில் நான் டெசர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டெசர்ட்க்கு ரிச்சான ஃபிர்னி தான் பண்ண போகிறேன். ஃபிர்னி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பிஸ்தா அண்ட் ஆல்மண்ட்ஸ் இது ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் குறக்குறப்பாக தான் இருக்கும், ரொம்ப ஃபைனாக கிரைண்ட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ரிச்சான ஃபிர்னி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு பேனில் 2 teaspoon நெய் போட்டு 1/4 cup ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ அதே பேனில் 1/2 liter பால் எடுத்துருக்கிறேன். பால் நல்லா கொதிச்சதும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பிஸ்தா ஆல்மண்ட் பவுடர் அண்ட் சுகர் சேர்த்து பாயில் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருந்த ரவையும் அது கூட சேர்த்து திக்காகிற வர குக் பண்ணி எடுத்துக்கலாம். டாப்பில் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் பிஸ்தாஷியோ மட்டும் போட்டிருக்கிறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். கஞ்சிக்காக குக் பண்ண ரைஸ் ரொம்பவே நல்லா குக் ஆகி நல்லா மேஷ் ஆகிருக்கு. இப்போ இதை பிளெண்டரில் போட்டு 2 times பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு கஞ்சி பிளெண்ட் பண்ணிவிட்டு குக் பண்ண மட்டன் கறி கிரேவியோடு சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். இப்போ கஞ்சிக்கு தேவையான தாளிப்பு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட்டை, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரம்பிலை, புதினா, மல்லி இலை இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை கஞ்சியில் சேர்த்துக்கலாம். இதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் கறி கஞ்சி. இதோட ஃபுல் டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் சீக்கிரமே வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ட்ரிங்க்ஸ்க்கு இன்றைக்கி மின்ட் லெமனேடு தான் பண்ண போகிறேன். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் லெமன் அண்ட் தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிரைண்ட் பண்ணி வந்ததை இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஃபில்டர் பண்ணிட்டேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு மின்ட் லெமனேட். தென் ஆனியன் பக்கோரோஸ் பண்ணுறதுக்காக தான் ஆனியன்ஸ் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு பவுலில் பட்டாணி மாவு எடுத்துருக்கிறேன். பக்கோரோஸ் பண்ணுறதுக்கு கடலை மாவு விட பட்டாணி மாவு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ், அப்புறம் அதுக்கு தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கீரைப்பொடி, உப்பு, சோடா உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பக்கோராஸ்க்கு மட்டும் எப்போவுமே நான் ஸ்பாட்லேயே மாவு ரெடி பண்ணி அப்போவே ஃப்ரை பண்ணிடுவேன். அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஆல்ரெடி பக்கோராஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கட்லெட் தான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் கஞ்சி இங்கே நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸோ கஞ்சியும் வந்து பவுலில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
ஃப்ரை பண்ண எல்லா ஐட்டம்ஸும் டேபிளில் வைக்கிறதுக்காக சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மோமோஸும் ஸ்டீம் பண்ணியிருந்தேன். அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருந்ததால் இதோட ரெசிபி என்னால் சுத்தமாகவே கவர் பண்ண முடியலை. நல்லா சுட சுட ஆவி பறக்க சூப்பராக ரெடியாகிருக்கு. இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு, ஸோ நம்ம பண்ண எல்லா டிஷ்ஷஸுமே டேபிளில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தார் ஸ்பெஷல் இது தான். ஃபிர்னி, கறி கஞ்சி, மட்டன் கட்லட், சிக்கன் மோமோஸ், பக்கோராஸ் அண்ட் மின்ட் லெமனேட். இது மோமோஸ்க்குள்ளே சட்னியும் பண்ணியிருந்தேன். மோமோஸ்க்கு எப்போவுமே இந்த மாதிரி நல்ல காரமான சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இஃப்தார் என் கசின் பிரதரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லா, நாங்களும் எங்கள் இஃப்தாரை நல்லபடியாக முடித்தோம். இன்னும் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரமதான் வ்ளாக்ஸ்லாம் வர்றதுக்கு இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.